rajammatrimony.com. உங்களுக்கு சூட்டபிளான லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ண இப்போவே நம்ம வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்னையா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, உடனே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் மூலமா ரெஜிஸ்டர் பண்ண நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியல இந்த நம்பருக்கு உங்களோட ஃபுல் டீடைலோட போட்டோவையும் சென்ட் பண்ணுங்க. நாங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களை கான்டாக்ட் பண்ணுவோம். பல தலைமுறைகளை தாண்டிய பந்தங்கள் rajammatrimony.com. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. செப்டம்பர் மாத ராசி பலன்கள் 2022 கடக ராசி மற்றும் கடக லக்னக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பலன்களை தரப்போகிறது என்று தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். வருகின்ற செப்டம்பர் மாதம் கடக ராசி மற்றும் கடக லக்னக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பலன்களை தரப்போகிறது, அவருடைய வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றத்தை தரப்போகிறது என்று தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம். இந்த பொது பலனானது புனர்பூசம் நான்காம் பாதம், பூசம் நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதம், இரண்டாம் பாதம், மூன்றாம் பாதம், நான்காம் பாதம், மேலும் ஆயில்யம் நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதம், இரண்டாம் பாதம், மூன்றாம் பாதம், நான்காம் பாதங்களில் பிறந்த கடக ராசி மற்றும் கடக லக்னக்காரர்களுக்கும், மேலும் ஆடி மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பொது பலனானது பொருந்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது இந்த செப்டம்பர் மாதத்திற்கான பொதுவான ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்பாக இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுடைய கிரக நிலைகள் எந்த நிலையில் இருக்கிறது என்று தெளிவாக பார்த்துவிடலாம். முதலாவதாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாவது வீட்டில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள். அடுத்ததாக ராசிக்கு மூன்றாவது வீட்டில் புதன் பகவான் அமர்ந்திருக்கிறார். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு நான்காவது வீட்டில் சந்திர பகவானும் கேது பகவானும் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள். மேலும் உங்களுடைய ராசிக்கு ஏழாவது வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு பத்தாவது வீட்டில் ராகு பகவானும் பதினோராவது வீட்டில் செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்திற்கான ஆரம்ப கால கிரக நிலைகள். இந்த கிரக நிலையை வைத்துதான் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்திற்கான பொதுவான ராசி பலன்கள் கணிக்கப்பட்டிருக்கிறது. கணிக்கப்பட்டிருக்கும் ராசி பலன்கள் பொதுவான ராசி பலன்கள் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். இப்போது இந்த செப்டம்பர் மாதத்திற்கான பொதுவான ராசி பலன்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம். முதலாவதாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாவது வீட்டில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். அதாவது தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானாதிபதியாகிய சூரிய பகவான் சிம்ம தனத்தில் வீட்டிற்கும், சுக லாபாதிபதியாகிய சுக்கிர பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து, அதோடு சுக லாபாதிபதியாகிய சுக்கிர பகவான் சுக துலாத்தில் வீட்டிற்கும், கேது பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து இருவரும் சிம்ம தனத்தில் வீற்று, அதாவது சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் சிம்ம தனத்தில் வீற்று இருவரும் இணைந்து உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் பலன்களை வழங்கிறார்கள். எனவே இந்த மாதத்தில் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நன்மையான பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். ஏனெனில் நெருப்பு கிரகமான சூரிய பகவான் இரண்டாவது வீட்டில் இருப்பது நல்லதுதான், மகிழ்ச்சியான பலன்களையே உங்களுக்கு குடும்பத்தில் பெற்றுத்தரும். இருந்தாலும் அதோட இணைந்திருக்கிறது தண்ணீர் கிரகமான சுக்கிர பகவான். எனவே இந்த சுக்கிர பகவானும் சூரிய பகவானும் இணையும் போது குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே கலவையான பலன்களையே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு பெற்றுத்தரும். ஆகவே குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது. பொறுமையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். உங்களுடைய கோபத்தை கட்டுக்குள் வைக்க வேண்டும். உங்களுடைய தேவையில்லாத கோபத்தால் நீங்கள் தேவையில்லாத விடயங்களை விட்டு விடுவீர்கள். ஆகவே குடும்ப உறவுகளை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். கோபப்படக்கூடாது மற்றவர்களிடம். அனுசரித்து அன்பாக நடந்து கொள்ள வேண்டும், பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டும். அதே போல தேவையில்லாத வாக்குவாதங்களில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. மற்றவர்கள் உங்களிடமிருந்து வாக்குவாதங்களில் ஈடுபட்டாலும் நீங்கள் பொறுமையாக அமைதியாக இருப்பது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிக மிக நல்லது. ஏனெனில் குடும்ப மகிழ்ச்சியை நீங்கள் தலை தூக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும், கோபத்தை கட்டுக்குள் வைக்க வேண்டும், தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். அதே போல இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செலவுகளை குறைத்துக் கொண்டு சேமிப்பது மிக மிக நல்லது. ஏனெனில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிகப்படியான செலவுகளை மேற்கொள்வதற்கு பதிலாக சேமிப்பது உங்களுக்கு மிக மிக நல்லது. சேமிப்பதால் ஒரு சிறப்பான பலன்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் அடைய முடியும். ஆகவே இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். தேவையுள்ள செலவு எது, தேவையில்லாத செலவு எது என்பதை தெரிந்து உங்களுடைய செலவுகளை மேற்கொள்ளுங்கள். அதே போல உங்களுடைய கோபத்தினால் வாக்கு வன்மை மாறி மற்றவர்களை புண்படுத்துவீர்கள். எனவே இந்த காலகட்டத்தில் மிக பொறுமைசாலியாக செயல்பட்டு உங்களுடைய காரியங்களை நீங்கள் சாதித்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் உங்களுடைய வாக்கு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் நீங்கள் வெளியிடக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களுடைய மனதை புண்படுத்தக்கூடியதாக அமைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே நீங்கள் பேசும் பொழுது உங்களுடைய வார்த்தை மீது கவனத்தை வைக்க வேண்டும். அதே போல இந்த காலகட்டத்தில் கண் சம்பந்தமான பிணிகள் வந்து நீங்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொறுமையாகவும் மிக எச்சரிக்கையுடனும் செயல்பட்டால் எந்த ஒரு பிணியும் உங்களை அண்டாமல் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். ஆகவே கண் சம்பந்தமான பிணிகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது.
ஆகவே கண்ணை நீங்கள் சரியாக பராமரிப்பது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிக மிக நல்லது. அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது வீட்டில் புதன் பகவான் அமர்ந்திருக்கிறார். அதாவது தைரிய வீரிய பராக்கிரம புத்தி மற்றும் பிரயாதிபதி ஆகிய புதன் பகவான் துலா சுகத்தில் வீட்டிற்கும் ராசிபதி சந்திர பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து கன்னி ராசியில் வீற்று இந்த காலகட்டத்தில் புதன் பகவான் உங்களுக்கு பலன்களை வாரி வழங்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் நான் முன்பே சொன்னது போல சினத்தை குறைத்துக் கொண்டால் உங்களுடைய பேச்சாற்றல் பலப்படும், மேலும் அறிவு உயரும். இது போன்ற அற்புதமான பலன்களை நீங்கள் அறுவடை செய்ய முடியும். எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் சினத்தை கட்டுக்குள் வைக்க வேண்டும். அதே போல இந்த மாதத்தில் பல கலைகளிலும் உங்களுக்கு ஆர்வம் உண்டாகும், மேலும் கலைத்துறையினருக்கு அனுகூலமான பலன்களை கிடைக்கும். குறிப்பாக சதுரங்க விளையாட்டு கணினி பொறி சம்பந்தமான துறைகளில் உள்ளவர்களுக்கு வெற்றியும் சாதகமான பலன்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல இந்த புதன் பகவான் கல்விக்கு காரகன் என்பதால் இந்த கல்விக்கு காரகனான புதன் பகவான் மூன்றாவது வீட்டில் அமர்ந்திருப்பதால் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள், சிறப்பான மதிப்பெண்களை எடுப்பார்கள். முக்கியமாக கணித பாடத்தில் சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு விளங்கும். போட்டி தேர்வுகள் எழுத போகும் மாணவர்கள் அந்த தேர்வில் சிறப்பான மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெறுவார்கள். அதே போல அபார வெற்றிகள் மாணவர்களுக்கு கிடைக்கும். விளையாட்டுத் துறையில் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக சதுரங்க விளையாட்டு இது போன்ற விடயங்களில் மாணவர்கள் ஆர்வத்துடன் ஈடுபட்டு அவற்றில் வெற்றியும் பெறுவார்கள். அதே போல விற்பனையாளர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் கிடைக்கும், ஆகவே மன மகிழ்ச்சி சிறப்பாக இருக்கும். அதே போல விட்டு கொடுத்து சென்றால் இல்லற வாழ்வில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை ஏற்படுத்த முடியும். ஆகவே இந்த காலகட்டத்தில் விட்டு கொடுத்து சிறப்பான பலன்களை அறுவடை செய்து கொள்ளுங்கள். விட்டு கொடுத்து சென்றால் கெட்டு போவதில்லை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து பொறுமையாக செயல்படுவது மிக மிக நல்லது. அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு நான்காவது வீட்டில் சந்திர பகவானும் கேது பகவானும் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள். அதாவது ராசி அதிபதி சந்திர பகவான் ரிஷப லாபத்தில் வீட்டிற்கும் பஞ்சம ஜீவனாதிபதி ஆகிய செவ்வாய் பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து அதோடு மீன பாக்கியத்தில் வீட்டிற்கும் ருணரோக சத்ரு பாக்கியாதிபதி ஆகிய குரு பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து சுக்கிரனின் அம்சத்தை பொறுத்து துலாத்தில் வீட்டிற்கும் கேது பகவான் இந்த செப்டம்பர் மாதத்தில் இந்த சந்திர பகவானும் கேது பகவானும் இருவரும் இணைந்து உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த பலன்களை வாரி வழங்குவார்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. எனவே இந்த மாதத்தில் தாயின் மீது பாசம் வைத்திருப்பீர்கள், தாயின் மீது பாசம் அதிகரிக்கும். தாயாருடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வந்து உங்கள் இருவருக்கும் இடையில் ஒரு பரஸ்பர நல்லிணக்கம் அதிகரிக்கும். அதே போல உங்களுடைய தாயாருக்கு சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் இது போன்ற பிணிகள் வந்து நீங்க வாய்ப்புள்ளதால் அவருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமும் முன்னெச்சரிக்கையும் தேவை. எனவே அவருடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சற்று கவனம் செலுத்துங்கள். அதே போல இந்த காலகட்டத்தில் தாயாரை மகிழ்விக்கக்கூடிய விஷயங்களை இந்த காலகட்டத்தில் செய்வீர்கள். அதே போல உங்களுடைய தாயாரை பெருமைப்படுத்தக்கூடிய விடயங்களையும் இந்த காலகட்டத்தில் செய்வீர்கள். மொத்தத்தில் உங்களுடைய தாயார் மீது இந்த காலகட்டத்தில் பாசம் அதிகரிக்கும். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு ஏழாவது வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அதாவது சப்தம அஷ்டமாதிபதி ஆகிய சனி பகவான் ரிஷப லாபத்தில் வீட்டிற்கும் பஞ்சம ஜீவனாதிபதி ஆகிய செவ்வாய் பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து மகர சப்தமத்தில் வீற்று இந்த செப்டம்பர் மாதத்தில் சனி பகவான் உங்களுக்கு பலன்களை வழங்கியிருக்கிறார். எனவே இந்த மாதத்தில் நீங்கள் சுயநலவாதியாக மாறக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஆகவே உங்களுடைய சுயநலத்திற்காக மற்றவர்களை பலியாக்காதீர்கள். அதே போல செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாவது வீட்டில் அமர்ந்திருப்பதால் பொய் பேசக்கூடிய சூழ்நிலைகளும் பொய் பேசக்கூடிய கட்டாயத்திற்கும் நீங்கள் தள்ளப்படலாம். எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் தேவையில்லாத பொய்களை பேசி பிரச்சனைகளில் மாற்றிக்கொள்ளாதீர்கள். ஆகவே சிந்தித்து பொறுமையாக செயல்படுங்கள். பொய் பேசினால் கட்டாயம் நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கொள்வீர்கள். ஆகவே பொய் பேசாமல் உண்மையை மட்டும் பேசுவதை இந்த காலகட்டத்தில் ஒரு குறிக்கோளாக வைத்திருங்கள். அதே போல இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆசைகள் அதிகரிக்கும். எனவே தேவையில்லாத விடயங்களில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பேராசைப்பட்டு அவற்றில் இறங்கி தோல்வி அடைவீர்கள். எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இவ்வாறு செய்தாலே போதும், பல பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் இந்த காலகட்டத்தில் விடுபடலாம். உங்களுடைய ராசிக்கு ஏழாவது வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் இவ்வாறு சிறு சிறு பிரச்சனைகளை கொடுத்து செல்வார். இருந்தாலும் உங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய எண்ணத்தையும் சுத்தமாக வைத்திருந்தால் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவற்றிலிருந்து நீங்கள் எளிதாக வெளிவர முடியும். எனவே இந்த காலகட்டத்தில் சிந்தித்து பொறுமையாக செயல்படுங்கள். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். அதாவது ருணரோக சத்ரு பாக்கியாதிபதி ஆகிய குரு பகவான் மகர சப்தமத்தில் வீட்டிற்கும் சப்தம அஷ்டமாதிபதி ஆகிய சனி பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து மீன பாக்கியத்தில் வீற்று இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பலன்களை வழங்கியிருக்கிறார். இதன் பலன்களாக இந்த மாதத்தில் வங்கித்துறை, நீதித்துறை, அரசு நிதித்துறை, கோவில் பணி, அமைச்சர், பைனான்ஸ், ஜுவல்லரி, கல்வி கற்பித்தல் போன்ற துறைகளில் உள்ளவர்களுக்கு கடுமையான முயற்சியும் இடைவிடாத உழைப்பும் இருந்தால் இந்த காலகட்டத்தில் சிறப்பான வெற்றியை நீங்கள் பெற முடியும். எனவே சிந்தித்து உங்களுடைய செயலை தொடங்குங்கள். உங்களுடைய செயல் மூலமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஆகவே ஒரு நிமிடம் கூட வீணடிக்காமல் உடனடியாக உங்களுடைய செயலை தொடங்கி அவற்றில் வெற்றியை பெறுங்கள். அடுத்ததாக
மாறாக உங்களுடைய ராசிக்கு பத்தாவது வீட்டில் ராக பகவான் அமர்ந்திருக்கிறார். அதாவது சிம்ம தனத்தில் வீட்டிற்கும் சுக லாபாதிபதியாகிய சுக்கர பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து மேஷ ஜீவனத்தில் வீட்டிற்கும் ராக பகவான் செவ்வாய் பகவானுடைய அம்சத்தை பொறுத்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பலன்களை வழங்கியிருக்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் ஒரு அற்புதமான முன்னேற்றம் உண்டாகும், அற்புதமான அனுகூலமான பலன்கள் உங்களுடைய தொழிலில் கிடைக்கும். குறிப்பாக ஃபேன்சி ஸ்டோர், எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரிக்கல், இனிப்பு பண்டங்கள் இது போன்ற கடைகள் வைத்திருப்பவர்களுக்கும் இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கும் அனுகூலமான பலன்கள் இந்த காலகட்டத்திலும் நல்ல லாபமும் சிறப்பான முன்னேற்றமும் உண்டாகும். அதே போல எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாகும். நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் அதில் உங்களுடைய முயற்சிக்கேற்ற வெற்றி இந்த காலகட்டத்தில் கட்டாயம் கிடைக்கும். எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சியை அதிகப்படுத்துங்கள், உங்களுடைய செயலை சிந்தித்து சிறப்பாக செயல்படுத்துங்கள். நீங்கள் பெரிய அளவிலான வெற்றியை கட்டாயம் அறுவடை செய்ய முடியும். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு 11வது வீட்டில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். அதாவது பஞ்சம ஜீவனாதிபதியாகிய செவ்வாய் பகவான் துலா சுகத்தில் வீட்டிற்கும் ராசி அதிபதி சந்திர பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து ரிஷப லாபத்தில் வீட்டிற்கும் செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பலன்களை வாரி வழங்கியிருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 11வது வீட்டில் வீட்டிற்கும் செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கம்பீரமான தோற்றத்தை கொடுப்பார். உங்களுடைய கம்பீரமான தோற்றம் காரணமாக மற்றவர்கள் உங்களுக்கு மதிப்பு மரியாதையை வழங்குவார்கள். அதே போல எதிர்பாராத வகையில் உங்களுக்கு தனவரவுகள் வரும். அதே போல உங்களுடைய செல்வம் செல்வாக்கு மேலோங்கி இருக்கும். உங்களுடைய தேவைக்கு ஏற்றாறு போல் உங்களிடம் செல்வம் இருக்கும். அதே போல கல்வியில் மாணவர்கள் அற்புதமான முன்னேற்றத்தை பெறுவார்கள், சிறப்பான வெற்றிகளை பெறுவார்கள். அதிகாரமிக்க பதவிகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது, அதிகாரமிக்க பதவிகள் அமரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல காரிய வெற்றி உண்டாகும். எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் சிறப்பான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதே அளவில் இருக்கிறது. அதே போல வெளிநாடு பயணங்களை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகலாம். அதே போல வெளிநாடு பயணங்கள் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அந்த வெளிநாட்டு பயணங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல அறுவை சிகிச்சை நிபுணர்கள், கட்டிடக்கலை நிபுணர்கள், விளையாட்டு வீரர்கள் இவர்களுக்கெல்லாம் அற்புதமான வெற்றியும் சிறப்பான பலன்களும் அனுகூலமான வெற்றியும் கிடைக்கும். இது போன்ற செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 11வது வீட்டில் அமர்ந்து அற்புதமான பலன்களை உங்களை அறுவடை செய்ய வைக்கப் போகிறார். எனவே சிந்தித்து செயலாற்றுங்கள். இந்த காலகட்டத்தில் பொறுமையை கடைபிடுங்கள். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெறுக விட்டுக் கொடுத்து அனுசரித்து செல்லுங்கள். அதே போல நீங்கள் பணிபுரியும் இடத்திலும் நீங்கள் விட்டுக் கொடுத்து அனுசரித்து சென்றால் சிறப்பான வெற்றியையும் விபரீத லாபத்தையும் விபரீத அதிர்ஷ்டத்தையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பெற முடியும். எனவே பொறுமையை கடைபிடித்து காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். நீங்கள் இதுவரை கேட்டு வந்த பலன்கள் அனைத்தும் பொதுவான ராசி பலன்கள் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். 100% பலன்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக் கொள்வது மிக மிக நல்லது. ஏனெனில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடைபெறக்கூடிய தசா புத்திகளுக்கு ஏற்ப உங்களுடைய பலன்கள் மாறுபட வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே 100% பலன்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக் கொள்ளுங்கள். நம்மளோட சேனல் இதுக்கு முன்னாடி நட்சத்திர பலன்கள், ராசி லக்ன பலன்கள், அதே போல பிறந்த தேதிகளுக்கான பலன்கள் அதெல்லாம் பதிவிட்டிருக்கோம். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற அடுத்தடுத்த வீடியோக்கள் நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இது போல அடுத்த ராசி பலன் வீடியோவில் சந்திக்கலாம்.